ஹே காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் வீடியோ தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருக்குமே மிகவும் நன்றி. நம்ம கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் 2000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம அடுத்தடுத்த 1000 வந்து ரீச் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவல் இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவடிசூலம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக், அந்த இடத்துக்கு தான் நான் போக போகிறேன். அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது, பைரவர் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது. ஆல்ரெடி நான் அந்த கோவிலுக்கு வந்து போயிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த டெம்பிள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும், நம்ம வீடியோ எடுக்கலாம். ஸோ நானும் யோசித்தேன் ரொம்ப நாள், எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறமா சரி ஓகே, ஆல்ரெடி போயிருக்கோம் அந்த இடத்துக்கு, போய் அங்கே நம்ம விளாக் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்றதான் ட்ரை பண்ணுறேன். கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, வெயில் இருக்குது பட் ஆனால் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஃபுல்லாக மேகம், எனக்கு தெரிஞ்சு மழை வந்து வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டைம் வந்து 12:00 ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அரக்கோணம் மவுட்டரில் இருக்கேன். இப்போ நம்ம போய் சேரவே 2 மணிக்கிட்ட ஆகிடும். ஸோ அங்கே பார்த்துட்டு 1 ஹவரில் நம்ம தெரிஞ்சு மறுபடியும் ரிட்டர்ன் வரத்துக்கு நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன், 6-7 மணி வந்து ஆகிடும். காய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்கோலம் தாண்டி வந்துவிட்டோம். இங்கே தான் வந்து இந்த ஜங்ஷனில் தான் வந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரூட் தான். இப்படி போனால் நம்ம வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், பணம்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் போகலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம்னா ஹைவே பிடிச்சி அப்படியே சென்னை போயிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம். அப்பா இதில் போகும்போதே பார்த்திங்கன்னா வேறு லெவல் சீனரிஸாக இருக்கே. சூப்பராக இருக்குது இந்த வழியே. இந்த வழியில் நான் வந்து ஒரு முறை வந்திருப்பேன் அவ்வளோதான். அது மழை டைமில் வந்ததுனால என்னால் அவ்வளோவா பார்க்க முடியல. ஓ மழை வந்துருச்சு சை காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அச்சோ ஜோ, எப்படி வீடியோ எடுக்க போகிறோன்னே தெரியலையே. நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம்ப்பா, மழை வர கொஞ்சம் அப்படியே அதிகமாக போயிடுற மாதிரியே இருக்கே. ஓ மை காட் காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆன உடனே வந்து வெயில் மறுபடியும் வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படியே வந்து ரைடை கண்டினியூ பண்ணணும். உண்மையிலேயே ரோடு வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக போட்டிருக்காங்க. அது ரெண்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா வியூவும் வேறு லெவலில் இருக்குது. காய்ஸ் இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர் வந்துட்டேன். இன்னும் ஒரு 54 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வழி பார்த்திங்கன்னா ரோடு இதுவரை எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. போக போக தான் தெரியும் எந்த அளவுக்கு வழி இருக்க போகுதுன்னு தெரியல. மேப்பை வந்து ஆன் பண்ணிட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு வந்து ரூட் வந்து தெரியல. ஸோ மேப் வந்து ஒரு பக்கம் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன். மேப்பில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 142, அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 மணிக்கு போய் ரீச் ஆகிடுவோம். பட் ஆனால் எனக்கு கிளைமேட்டை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மழை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது. கிளைமேட் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளைமேட் அப்படியே இருந்துச்சுன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்துருக்கும். சூப்பராக இருக்கு. ஆனால் சோலோ ரைடு வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கைஸ். அது என்னன்னு தெரில, நான் இந்த இடத்துக்கு வந்து ஆல்ரெடி ஒரு முறை போனேன், அப்பயும் மழை வந்து ஃபுல்லாகவே மழை தான், மழையிலே நினச்சிட்டு தான் போனேன். அகைன் வந்து இன்றைக்கி போகிறேன், இன்றைக்கும் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விண்ட்மில் பார்த்துருக்கீங்களா, அதுக்கான அந்த ரெக்கைங்கெலாம் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி போல் இருக்குது. ஃபுல்லாக வருங்க, விண்ட்மில்ஸ் இருக்குது வருங்க, இந்த பெரிய ஃபேக்ட்ரி போல் இருக்குது. ஓ மழை வர அதிகமாகிடுச்சு, நம்ம வந்து ஃபோன்லாம் கழட்டி வச்சிடலாம், வேறு வழி இல்லை. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 49 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. காய்ஸ் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழமையான கோவில் போல் இருக்குது, ஏதோ சிவன் டெம்பிள் தான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது கோவில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாவ் வாவ், லெஃப்ட்லலாம் பாருங்க. முடிஞ்சளவுக்கு நான் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் போனோம் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த மழை வந்து 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 ஸ்டாப் பண்ணி விட்டுருதுன்னு காய்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் வந்து காமிக்குது திருவடி சூலமுக்கு. நான் எந்த ரூட் வழியாக போகிறேன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக தான் போக போகிறேன். ஒன்ஸ் வந்து நான் ஸ்ரீபெரும்புத்தூர் ரீச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவே வந்து பிடிச்சி அப்படியே போயிடலாம் டேரெக்டாக. காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மகேந்திரா சிட்டிக்குள்ளே இருக்கேன். ஸோ இங்கேருந்து ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு ரைட் எடுக்கணும். அங்கே எடுத்த உடனே நமக்கு வந்து மழைன்றது ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸோ இங்கேருந்து கூகுள் எவ்வளோ கிலோமீட்டர் காமிக்குது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6 கிலோமீட்டர்ஸ் வந்து காமிக்குது, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு காமிக்குது. ஸோ பார்ப்போம். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக தான் இருக்குது. இந்த மகேந்திரா சிட்டி ஃபுல்லாக நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இருக்குது. கேப் ஜெமினி இருக்குது, டைம்லர் கூட ஒன்று பார்த்தேன் பாருங்கள். வியூ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஒரு மலை தெரியுதுங்களா, அங்கே தான் நம்ம போக போகிறோம். இங்கே வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஓகே, கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆல்ரெடி தீர்ந்துருச்சு. நான் வந்து பவர் பேங்க் வச்சுருக்கேன். ஸோ அங்கே உள்ளே போயிட்டு ஒரு முறை சார்ஜ் பண்ணணும், இல்லைனா ஆஃப் ஆகிடும் கண்டிப்பாக கோப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் பிளாக் வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளோ தான் சார்ஜ் போட்டாலுமே அங்கே எடுக்கவே எல்லாமே காலி ஆகிடும். காய்ஸ், இந்த மலை ரோடுன்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கார்லாம் டக்கு டக்குன்னு வருது. ஸோ ரொம்பவே பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். பாருங்களேன் அந்த வியூவை பா. பட் ஆனால் கிளைமேட் தான் ரொம்ப மோசமாக இருக்குது வெயில் வந்ததுனால. இதே மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக வந்துடும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். நம்ம சென்னை பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது காய்ஸ், அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக மழை தான், இந்த ஏரியா ஃபுல்லாகவே மழை தான். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது எல்லா இடமே. பா சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ மழை பெஞ்சு போயிட்டுருக்கு போல இருக்குது, மலையிலேருந்து வர தண்ணிலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் வந்து கோவில் பாருங்கள் எப்படி இருக்குமே. ஆனால் இங்கே குரங்கு தொல்லை நிறையா இருக்கும், பைக்கை கொஞ்சம் பார்த்து தான் பார்க் பண்ணோம். காசு தான் பார்த்தீங்கன்னா கோவில். ஸோ உள்ளே வந்து வீடியோ எடுக்கலாம்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெளியே தான் வந்து வீ புத்தி ஸ்டைலில் இருக்குது கோயில் வந்து. இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டாக தான். அப்படியே உள்ளே போக ட்ரை பண்ணுவோம், பட் ஆனால் உள்ளே அந்த இடத்துலலாம் நம்ம எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஜலாதவீகதஞ்சல பிரவாஹ பாவிதஸ்தரே கலேவலம்பியலம்பிதாம்புஜங்கம் தும்பபாலிகாம் நமட்டமட்டமன்னிநாதமட்டமல்வைச்சகாரசண்டதாண்டவம் தரோதுரஷிவம் ஷிவம் ஷிவம் ஷிவம். ஜலாகடாஹ சம்பிரபக்தமன்னிநந்தநஞ்சநந்திரோலவீச்சிவல்லரீ பார்த்தீங்கன்னா கோயிலோட ஃபுல் வியூ. பார்த்தீங்கன்னா ஒரே கோயில் தான், பைரவர் கோயில். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா சிவன் கோயில் அப்புறம் முருகர் கோயில் இந்த மாதிரி எல்லா விதமான சாமி கோயிலுமே உள்ளே இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மலை இருக்குது பாருங்கள், அப்படியே சுற்றுறோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து லேட்டஸ்ட்டாக தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ரொம்ப புதுசாக இருக்குது கோவில். எனக்கு தெரியும் இங்கே ஒரு மலையே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மலையை வந்து எல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் பார்க்கிங்க எப்படி எவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்காங்கன்னு. இவ்வளோ பெரிய இடத்த வந்து எடுத்துகிட்டு காட்டிலிருந்து நடுவில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 2-3 o'clock ஆகுது. ஸோ கரெக்டாக வந்து 3 o'clock இப்போ ஷார்ப்பாக நான் கிளம்பிட்டேன். இங்கேருந்து வீட்டுக்கு போக பார்த்திங்கன்னா
இன்னொரு 3 hours ஆகிடும் மேக்ஸிமம். ஸோ 6 மணி இல்லை 6:30 வந்து வீட்டுக்கு வந்து போயிடுவேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது, இவ்வளோ நேரம் வெயில் சரியாக காஞ்சிட்டு இருந்துச்சு. இங்கே நின்று இங்கே ஒரு லேக் இருந்துச்சா, ஸோ அதான் வந்து போய் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இங்கே வழி எதுவும் இல்லை, நடுவில் தண்ணிலாம் ஃபுல்லாக தேங்கிட்டு இருக்கு, அவ்வளோ தூரம் போக முடில. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே மழையால் தண்ணி ரொம்பிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சது லேக்லாம் இல்லை, மழையால் ரொம்பிட்டு இருக்கு தண்ணி இந்த ஏரியாவில். காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டேன், போகும்போது வேறு ரூட்டில் வந்து போகிறேன். இந்த ரூட் அன்றைக்கி வரும்போதே ஒரு முறை வந்திருக்கேன். இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்கும், ஸோ அப்படியே போகும்போது அப்படியே அதை பார்த்துட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லாம் ஃபுல்லாகவே மழை தான், மலைக்கு மேலே போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வழி எங்கேயுமே இல்லை, ஃபுல்லாக போதராக தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் வியூ பாருங்கப்பா, ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால தண்ணி ரொம்பிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. அந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ரோட்டுக்கிட்ட தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 83 கிலோமீட்டர் வந்து காமிக்குது இங்கேருந்து அரக்கோணத்துக்கு. ஸோ 6:30 மணிக்கு போய்டும், ரீச் ஆகிடுவோம்னு கூகுள் சொல்லுது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு 6:00 ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் போகும்போது கண்டிப்பாக வந்து டிராஃபிக் இருக்கும், ஸோ அதனால் லேட் ஆகும். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லை, ஊருங்களும் அவ்வளோவா இல்லை, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மலை தான், அந்த மலைக்கு அந்த சைட்லேருந்து தான் நம்ம வந்து வந்துட்டுருக்கோம். அந்த சைடில் தான் வந்து அந்த 2 கோவிலும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அப்படியே மலையை விட்டு வெளியே வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ இங்கேயும் ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ரைட் எடுக்கணும், மேப்பில் என்ன போட்டிருக்கு கரெக்ட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் எடுத்துகிட்டு போனோன்னா டேரெக்டாக நம்ம வந்து ஹைவேக்குள்ளே போயிடலாம். இங்கேருந்து பாருங்கள் ரோடு சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அந்த உள்ளே வந்து ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. லெஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோப்பாக இருக்குது, தேக்கு தோப்புன்னு நினைக்கிறேன். காய்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏரி வந்து ரொம்ப அப்படியே கடவாசலில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக பெஞ்ச மழையில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே வந்து இந்த கடவாசலை கிராஸ் பண்ணுவோம். அப்பா தண்ணி ஆனால் ரொம்ப ஃபுல்லாக ரொம்பிட்டுருக்கு, நிறையா தான் இருக்குது தண்ணியை. வா மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க தூண்டில் போட்டு லெஃப்டில் எல்லோரும் பாருங்கள். இங்கே ரைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஏரி தான் இது. அப்பா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது ரோடு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவேல வந்து போயிட்டுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துக்கு வந்து 57 கிலோமீட்டர் வந்து காமிக்குது. கோபுரம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பக்கம் வியூ பாயிண்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் வந்து ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, அது இல்லாமல் கோபுரம் வர பேட்டரி இல்லை. ஸோ அது வந்து இன்னொரு நாள் போய்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் 1500 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், எல்லாமே வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய வ்ளாக்ஸ் என்டர்டெயின்மெண்டான கண்டென்ட் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கினாலும் எல்லாமே சொல்லுங்கள், எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம் எப்படியோ ஒரு வழியாக. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய கண்டென்ட் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.